ரிமோட் வாக்குப்பதிவு குறித்து அதிமுகவின் இரட்டை தலைமையை குறிப்பிட்டு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியிருக்கிறது. அதில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என தேர்தல் முதன்மை அதிகாரி கடிதம் எழுதியிருக்கிறார். அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் என்று குறிப்பிட்டு அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மத்திய சட்ட ஆணையம் எழுதிய கடிதத்தில் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் பிறகு சட்ட ஆணையத்தால் பொதுச் செயலாளர் பழனிசாமி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதிமுகவின் இரட்டை தலைமைக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். அபினேஷ், இப்போ தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து இரட்டை தலைமைக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவல்கள் காயத்ரி, மாநிலத்திற்குள் அல்லது மாநிலம் விட்டு மாநிலம் சென்று கூலி வேலை செய்யும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு முன்மாதிரி ரிமோட் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்டுள்ள பல தொகுதிகளை உள்ளடக்கிய மின்னணு முன்மாதிரி ரிமோட் வாக்குப்பதிவு இயந்திரம் எவ்வாறு செயல்படும் என்பது குறித்த செயல்முறை விளக்கம் என்பது வரும் 16ஆம் தேதி டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு விளக்கப்பட உள்ளது. இதற்காக நாடு முழுவதும் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர் இந்த கடிதத்தை அவர்கள் அனுப்பி வருகிறாங்க. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியிருக்கிறது. 16ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த விளக்க கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி அதில் அதிமுகவிற்கு அனுப்பப்பட்டுள்ள அந்த கடிதத்தில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என குறிப்பிட்டு அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க. ஏற்கனவே அதிமுகவில் யார் உண்மையான அதிமுக என்கிற பிரச்சனை இருக்கக்கூடிய நிலையில இந்திய தேர்தல் ஆணையம் இருவரையும் குறிப்பிட்டு, அதாவது ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் எனவும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி என இருவரையும் கோஆர்டினேட்டர், ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர் என குறிப்பிட்டு அந்த கடிதத்தை அனுப்பியிருப்பது ஒரு முக்கிய நிகழ்வா பார்க்கப்படுது. ஏன்னா வரும் 4ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய நிலையில இந்திய தேர்தல் ஆணையம் யாரை அங்கீகரிக்கிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் இருவரையும் அழைக்கக்கூடிய வகையில அந்த கடிதம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அப்படி பார்க்கும்பொழுது இந்திய தேர்தல் ஆணையத்தின் படி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற பதவி இன்னும் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் இந்த விவகாரத்துல இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமான ஒரு இறுதி முடிவை அறிவிக்கவில்லை. அது அறிவிக்கக்கூடிய பட்சத்தில் யார் அதிமுக அப்படிங்கிறது தெரிய வரும். எனவே இந்த வகையில இந்த கடிதத்தை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என குறிப்பிட்டு அனுப்பியிருப்பதும் ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. நன்றி அபினேஷ், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.